இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருப்பார், உங்களை நன்மை செய்வார். அல்லேலூயா. அவர் காண்கிற தேவன். உங்களை இந்த உலகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பு கூற வேண்டும், தங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீங்களா, கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கி வந்து 30th November 2022. We are the last day in the month of November. கர்த்தர் நிச்சயமாக தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து டிசம்பர் மாதத்தை காண உதவி செய்வார். அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கும். சரி, இன்றைக்கு 1 John 3:20, First John 3:20. For whenever our heart condemns us, God is greater than our heart and He knows everything. 3:20. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய இருதயமே உன்னை குற்றப்படுத்துமானால், உன் இருதயத்தை விட பெரியவர் கர்த்தர். அப்படின்னா எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர். சகோதரனே, சகோதரியே, நீ வாழுகிற வாழ்க்கை, நீ செய்கிற செய்கைகள், உன் இருதயம் உன்னுக்கு, உன் இருதயம்னா உன்னுடைய மனசாட்சி உனக்கு சொல்லும் நீ நல்லவனா நீ கெட்டவனான்னு. சிலர் சொல்லுவாங்க இவன் நல்லவனா கெட்டவனா தெரிய மாட்டேதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அருமையானவர்களே? உங்களுக்கு நீங்களே உங்களை குறித்து என்ன நினைக்கிறீங்க? உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்துகிறதா? ஐயா, நீ கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் காரியம் செய்கிற, நீ ஏசப்பா மேலே அன்பு வச்சுருந்தா இப்படி செய்ய மாட்டேன், நீ செய்கிறது சரியா, நீ செய்வது சரியில்லை, நீ ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற, கட்டவர் இது கர்த்தர் இது விரும்பவில்லை, இப்படி உன்னுடைய இருதயம் உன்னை குற்றப்படுத்துமானால் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் இதயமே உன்னை குற்றப்படுத்த, உன் இதயத்தை விட உண்மையான உன்னை உண்ணாக்கினவர் கர்த்தருக்கு இதெல்லாம் தெரியாதா? அவருக்கு முன்பதாக ஏதாவது மறைந்திருக்குமா? அவருக்கு முன்பதாக எதுவும் மறைந்தில்லையே. நம்ம தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உட்காந்தாலும் நான் எழுந்தாலும் நான் படுத்தாலும் நான் நடந்தாலும் நான் பேசுறதுக்கு முன்னே என் வாயிலிருந்து வார்த்தை வர்றதுக்கு முன்னே நான் என்ன பேச போகிறேன்னு எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் சிந்தனைகள், உன்னுடைய வழி, உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு முன்பதாக எதுவுமே மறைந்து இல்லை. அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆமாம் தானுங்களே, ஒப்பு கொடுப்போங்க. நம்மக்கிட்ட நம்ம நம்புகிற ஆண்டவர், நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர் தான். ஆனால் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். எல்லாம் அறிந்த ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்து நம்மேல் இறக்க வைத்திருக்கிறார், உண்மையில் இறக்க வைத்திருக்கிறார். உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வருஷ கடைசியிலே நாம் இருக்கிறோம், புது வருடத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் பிறந்த நாளை நினைவு கூற இருக்கிறோம், ஆண்டவருடைய வருகையின் காலங்களிலே இருக்கிறோம். உன் இருதயத்தை கர்த்தர் ஒப்புக் கொடு. நாவினாலும் அல்ல, வார்த்தையினாலும் அல்ல, உண்மையிலே அன்பு கூற கடவோம். உன் இருதயம் உன்னை குற்றப்படுத்துமானால், உன் இருதயத்திலும் பெரியவர் ஏசப்பா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பிரியப்படுத்த முயற்சி செய். ஆண்டோட வல்லமை உன் வாழ்க்கையை கடந்து செல்லும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை இந்த காலை வழிக்காக நன்றி. நவம்பர் கடைசி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. வருகிற டிசம்பர் மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் உமக்கு மகிமையாக இருக்க ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க.
இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்குங்க, தேவைகளை சந்தியுங்க. தங்கள் இருதயம் தங்களை குற்றப்படுத்தாதபடி நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. நன்றி தகப்பனே, பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை பற்றி அவருக்கு தெரியும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.